ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் சிக்ஸ்ல இருக்க ஒரு அன்சீன் ப்ரோமோ தான் பார்க்க போறோம். இந்த ப்ரோமோல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ராபர்ட் மாஸ்டருக்கும் சாந்தி அக்காக்கும் ஒரு டான்ஸ் மாரத்தான் நடந்திருக்கு. அந்த டான்ஸ் மாரத்தான் டாஸ்க்ல வந்து சும்மா செம்மையா ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடி இருக்காங்க. ஏன் அப்படின்னா, ரெண்டு பேருமே டான்ஸ் மாஸ்டர் தான். சாந்தி அக்காவும் ரொம்ப சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்க. அதை விட கோரியோகிராஃபரா இருக்கிறவர் தான் நம்ம ராபர்ட் மாஸ்டர். அதனால இவங்க ரெண்டு பேருமே செம்மையா டான்ஸ் ஆடுறதுனால இவங்களோட டான்ஸ் தான் இந்த வீட்டுல இருக்க நிறைய கண்டஸ்டன்ட் ஆல எப்படா இவங்க ஆடுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா, ஜலபுல ஜங்க அந்த பாட்டுக்கு தான் டான்ஸ் ஆடுறாங்க. ரெண்டு பேரும் சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்க. ஆனா இருந்தாலும் லாஸ்ட்ல யார் வின் பண்றாங்க அப்படின்னா, ராபர்ட் மாஸ்டர் தான் வின் பண்றாங்க. ஏன் அப்படின்னா, ராபர்ட் மாஸ்டர் தரையில படுத்து இருந்தெல்லாம் ஸ்டெப் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதனாலயே அவங்க வந்து வின் பண்ணிருப்பாங்க. இவங்க ராபர்ட் மாஸ்டருக்கும் 400 points கிடைச்சிருது. அதுக்கப்புறம் பிக் பாஸ் சொல்றாங்க, சரி நீங்க எல்லாரும் ஒரு பாட்டு கேட்டீங்கல்ல, இப்ப நான் ஒரு பாட்டு போடுறேன், அந்த பாட்டுக்கு நீங்க எல்லா கண்டஸ்டன்ட்டும் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு. அதனால பிக் பாஸ் வந்து ஒரு பாட்டு போடுறாங்க. என்ன பாட்டு அப்படின்னா, சுத்தம் கையிலே அந்த பாட்டு போடுறாங்க. உடனே எல்லா கண்டஸ்டன்ட்டும் அந்த பெஞ்ச் மேல ஏறி நின்னு டான்ஸ் ஆடுறாங்க. அப்போ அந்த கண்ணாடி வந்து உடைஞ்சிருது. அப்போ பிக் பாஸ் ரொம்ப கோவப்பட்டு, இப்படி நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால இதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம வீட்டோட நிர்வாக தலைவர் வந்து இந்த நிர்வாகத்தை எல்லாம் சரியா பாக்குறதே இல்ல அப்படின்னு ஜிபி முத்துவ சொல்லிடுறாங்க. அதனால ஜிபி முத்து ரொம்ப டென்ஷன் ஆகி, அசல் கிட்ட நீங்க எதுக்கு இப்படி பண்றீங்க, உங்களுக்கு அது மேல ஏறக்கூடாது அப்படின்னு எல்லாம் தெரியாதா அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு பேசிடுறாங்க. இந்த மாதிரி இந்த ப்ரோமோ கொண்டு போயிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அதோட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.